ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஹலோ தங்கல்சின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாலிபிஷ் ஃபையோட 1 மந்த் பேபி. இது பாருங்கள், இது பானாகி கரெக்டாக 1 மந்த் ஆகுது. கிட்டத்தட்ட இதில் ஒரு 4 டைப்ஸான மாலி ஃபிஷ் இருக்குது. பிளாக் மாலி, ஒயிட் மாலி, அப்புறம் எல்லோ மாலி, கோல்ட் டஸ்ட் மாலி. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும். அதாவது லாங் டெய்லு, ஷார்ட் பாடி, லாங் பாடி, அப்புறம் அந்த டெய்ல் வந்து ஃபின் டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். பேபிஸோட க்ரோத்து கரெக்டான ஒரு வளர்ச்சி இருக்கணும்னா அது என்ன பண்ணணும்னா, 2 டேஸ்க்கு ஒரு தடவை வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கணும், ஃப்ரெஷ் வாட்ரு ப்ளஸ் ஏர் பம்ப் வைக்கணும். ஃபுட்டு வந்து அதிகமாக ஃபீட் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒன்ஸ் மார்னிங் ஃபுட்டு ஃபீட் பண்ணால் போதும். அதுவும் ஃபுட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக முழுசாக போடக்கூடாது. நல்லா நுணுக்கி இந்த கீழே பாருங்கள், ஃபுட்டு இந்த மாதிரி நுணுக்கி தான் போடணும். பவுட்ரா அது கரெக்டான ஒரு வெளிச்சம், ஆக்சிஜன், ஏர் பம்ப்பு, அப்புறம் ஃப்ரெஷ் வாட்ரு, இந்த மாதிரி இருந்ததுன்னா பேபிஸோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதுக்காக ஃபுட்டு வந்து அதிகமாக அள்ளி போடணும் அப்படிங்கணும் அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ஃப்ரை இருக்குது, ஃப்ரை பேபி இருக்குது. பக்கத்தில் காமிக்கிறேன். இது ஃபுல்லாமே கரெக்டாக 35 டேஸ் ஆன பேபிஸ் தான் எல்லாமே. டாக்கியோ எல்லாம் மூவ்மெண்ட் பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக இருக்குங்க. எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்குது. மேக்ஸிமம் ஃப்ரை பார்த்திங்கன்னா வந்து பேபி பார்த்திங்கன்னா அதோட மதர் மாதிரி தான் இருக்குது. ஃபீடிங் வந்து அதிகமாக பண்ணாதீங்க, ஏன்னா வாட்ரு வந்து ரொம்ப கலங்கிக்கிட்டே இருக்கும், வயாமல் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோக்கு நார்மலாக ஃபீட் பண்ணுங்கள். 2 டேஸ்க்கு ஒரு தடவை வாட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவ்வளோக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஃபிஷ்லாம். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா அதோட டேங்க் சைஸும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இது வந்து ஒரு 20-30 லிட்டர் வரைக்கும் இந்த 20 லிட்டர் இப்போ கெப்பாசிட்டி உள்ள டேங்க். இது